தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் பரலோக தந்தைக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார். அவருடைய பணியை செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய அன்பை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் வழியாக பரலோக தந்தை எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு அன்பை மக்களுக்காக கொடுக்கின்றார் என்பதை அறிவிப்பதற்காகவும், தன்னுடைய கீழ்ப்படுதல் வழியாக கல்வாரி மலையிலே மிகப்பெரிய ஒரு செய்தி எல்லோரும் தந்தைக்கு பணிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தந்தையின் திருவுளப்படி நடக்கிறவர்கள்தான் இயேசுவின் தாயும் சகோதரரும் சகோதரியும் என்ற உணர்வோடு ஆண்டவர் சொன்னதை மனதில் வைத்து இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கமே இத்தனை பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகி எங்களில் உம் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம் 7:14-15 மற்றும் 18-20 முடிய உள்ள இறைவசனங்கள். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். மக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். மக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீ செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். மறுபடியும் கூறுகிறேன், திருப்பி சொல்லுங்கள். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர்.
கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். பல்லவி: ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். என் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர்? தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும்? பல்லவி: ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பல்லவி: ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 12 அதிகாரம், 46-50 முடிய உள்ள இறைவசனங்கள். பைபிள் இருந்தா எடுத்துக்கங்க. மத்தேயு நற்செய்தி 12 அதிகாரம், 46-50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாயார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வாழ்க்கையிலே நாம் காண்கின்ற ஒரு மிகச்சிறந்த பண்பு என்னவென்றால் கீழ்ப்படிதல். தன் இறுதி மூச்சு வரைக்கும் இயேசு இந்த உலகத்திலே இன்றும் பரலோக தந்தையின் கட்டுப்பாட்டுக்குள் அவருக்கு கீழ்பட்டே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார். அவரின்றி இவர் எதையும் தனிப்பட்ட முறையிலே சிந்தித்ததில்லை, சொல்லியதில்லை, செய்தது இல்லை. தந்தை சொல்படி அவர் மனிதராக பிறந்து நமக்காக நற்செய்தியை வழங்கினார். நற்செய்தி என்ன? பரலோக தந்தை நம்மை அன்பு செய்கிறார். தாய் மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. நீங்கள் நலமோடு மீட்பு பெற வேண்டும், பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நீங்கள் நித்திய வாழ்வு எப்பொழுதும். தொடக்கத்திலே கடவுள் ஆதாமியவாள் படைக்கப்பட்ட பொழுது அவர்கள் எவ்வளவு ஆசீர்வாதங்களோடு இருந்தார்களோ அதே ஆசீர்வாதங்களோடு தந்தையோடு உறவாடி பேசக்கூடிய அளவுக்கு எல்லோரும் மீட்கப்பட வேண்டும். அதற்காக தன்னுடைய என்னுடைய இரத்தத்தை சிந்த வேண்டும், அந்த இரத்தத்தினால் நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் தந்தை நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் பரிசு திருவிழம். அது தன் கல்வாரி மலையிலே இயேசு எல்லாம் நிறைவேறிட்டு, உம்முடைய சித்தப்படி நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டேன் என்று கீழ்ப்படிந்த பிறகுதான் தந்தையிடம் தன் ஆவியை ஒப்படைக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு
மகிமை. ஆகவேதான் கடவுள் இயேசு சிலுவையில் மறித்தவுடனே உலக அங்கிருந்து அத்தனை மக்களும் அவரை பார்த்து எள்ளி நகையாடினார்கள். நீ கீழே இறங்கி வா, நீ இறங்கி வா, உன்னை நம்புறோம் என்று சொன்னாங்க. இவனை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, இவன் எப்படி மக்களை மீட்கப் போகிறான் என்று அறியாமை அவரை பார்த்து கொக்கரித்தது, அசிங்கப்படுத்தியது. கடைசி வரைக்கும் மனித சுபாவத்திலே பாடுபட்டார், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார், மனிதர்களுக்கு மீட்பு கொணர்ந்தார். ஆகவேதான் இறந்த அவரை கடவுள் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார். நம்முடைய பரலோக தந்தை நன்றி கெட்டவர் அல்ல. தன் மகன் பாடுபட்ட பொழுது, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கதறிய பொழுது கூட அவர் அருகிலே தான் இருந்தார், மிக அருகிலே அவரோடு கூட பயணித்தார். அன்னை மரியாள் எப்படி அவரோட கூட பயணித்தாங்க பாருங்க. தந்தையின் திருவிழம், இயேசுவும் அன்னை மரியாளும் எல்லோரும் அவருடைய விருப்பத்தின்படி அவ்வளவு வேதனையும் தாங்கி கொண்டு நடந்தார்கள். அன்னை மரியாள் கூடவே போகிறார். சிலவர் நினைக்கலாம், என்ன பொம்பளை அது, பையனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, இந்த பொம்பளை பேசாம நின்றுட்டு இதெல்லாம் ஒரு பொம்பளையா, இந்த பொம்பளைய வச்சு கத்தோலிக்கர்கள் வந்து மாதா மாதான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, அறிவு இருக்குதா என்று கேவலமா பேசுவாங்க. இப்படி நினைக்கிறவர்கள் தான் அறிவு குறைந்தவர்கள், விவரம் இல்லாதவர்கள், விதாண்டவாதம் பேசுகிறவர்கள், விசுவசிக்காதவர்கள் விதாண்டவாதம் பேசுவார்கள். நன்றி கெட்ட மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சுயநலவாதிகள் எப்பொழுதுமே உலகை அறிந்து கொள்ள மாட்டார்கள், உலகத்துக்கு தான் எந்த பங்களிப்பும் செய்ய மாட்டார்கள். அன்னை மரியாளும் இயேசுவும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். இனி நச்சீதில் பாருங்க, மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். இந்த ப்ராடஸ்டன்ட் சகோதரர்கள் சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க, இதை மையப்படுத்தி பாத்தீங்களா, மாதாவுக்கு வேற குழந்தைகளா இருந்துச்சு, இயேசு பிறந்தாரு, அதுக்கு பின்னாடி அவங்க மற்ற குழந்தைகள் அவருக்கு இருந்து அவர் மனுஷன் அதான் மனுஷா மாறிட்டாங்க, அதனால அவங்களெல்லாம் நம்ம ஒரு புனிதமா நினைக்க கூடாது என்ன சொன்னாங்க. அவங்களுக்குலாம் அண்ணன் இயேசுக்கு சகோதர சகோதரர்கள் இருந்தாங்க. ஒரு காமன் சென்ஸ் வேணும், பொதுவான பொது புத்தின்னு சொல்லுவாங்க, காமன் சென்ஸ். எனக்கு எங்க அப்பா கூட பிறந்தவங்க நிறைய பேர் அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சிகளா இருக்கிறாங்க. எங்க அப்பாவோட பிறந்த சகோதரர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் புதல்வர்களை புதல்விகளையும் என் சகோதரன் என்று சொல்வேன், என் சகோதரி என்று சொல்வேன். எங்க பெரியப்பா பொண்ணு, எங்க தங்கச்சி, எங்க அக்கா, அது இது எங்க அண்ணன், எங்க பெரியப்பா பையன், எங்க அண்ணன், இவர் எங்க தம்பி, அவங்க அத்தனை பேரும் என் அண்ணனுக்கு, எங்க அப்பா கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் என்னுடைய உறவுகள். இந்த உறவின் மாண்பு அதுதான், எல்லாரையும் பார்ப்போம். இது அறிவு குறைந்தவர்கள் சிறுபிள்ளைத்தனமான கேள்விகள், சிறுபிள்ளைத்தனமான புத்தி. அதனாலதான் சொல்ல, சிறுபிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராது, பிரயோஜனப்படாது. சிறுபிள்ளை புத்தி, சிறுபிள்ளைத்தனமா யோசிக்கிறவங்க புத்தி பலன் தராது. மாதா பார்த்து கேவலமா பேசுவாங்க, இதெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு நிறைய பாஸ்டர்ஸ் பழகிறேன், நல்ல நண்பர்கள் எல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்னட்ட வந்து நம்முடைய கத்தோலிக்க அருட்தந்தையர்கள் எழுதிய, அறிஞர்கள் எழுதிய அந்த வேத சம்பந்தமான புத்தகங்களை எல்லாம் வாங்கி படிப்பாங்க. நிறைய நாங்க ஆரோக்கியமான விவாதங்கள் பண்ணுவோம், பேசுவோம். அவங்க என்கிட்ட வந்து நல்ல புத்தகங்களை வாங்கி கொண்டு படிப்பாங்க, அதை படிச்சுட்டு அசிமிலேட் பண்ணி அதை அவங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாமே நம்ம ஒண்ணு வர ஆரம்பிச்சிட்டோம். தந்தைய பரலோக இயேசுவிடம், இயேசு பரலோக தந்தையை ஜெபம் பண்ணது போல இவர்களால் நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று சொன்ன அந்த காலம் கனிந்து கொண்டே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கேத்தலிக் அந்த பாஸ்டர்ஸ், கேத்தலிக் பிரீஸ்ட், இவங்க நாங்க எல்லாம் ஒன்று சேர்க்கிறோம். அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு மாதிரி கிறிஸ்துமஸ் சமயத்துல எக்குமெனிக்கல் கேரல்ஸ்ல வைக்கிறோம், எல்லா சபையாரும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் கீதங்களை இயக்கிறோம். அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இணைகிறோம். எங்கெல்லாம் நம்ம ஒன்று சேர முடியுமோ, எங்கெல்லாம் வேறுபாடு இருக்கிறதோ புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக
அமைகிறது. இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நான் கவுண்டமாலை கோயிலில் இருக்கும்போது எத்தனை ப்ராட்டஸ்டன்ஸ் மக்கள் கோயிலுக்கு வருவாங்க தெரியுங்களா? எத்தனை சிஎஸ்சி மக்கள் வந்து மாதாவோட ஜெபமணி குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறாங்க, அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க, மாதாவுக்கு வந்து காணிக்க கொடுப்பாங்க, நன்றி சொல்லுவாங்க. எவ்வளவு மாற்றங்கள் வந்து விட்டது. ஆனா இன்னும் கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமா இருக்கிறவங்க, இன்னும் விவரம் இல்லாத மக்கள் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அந்த காலத்துல சண்டை போட்ட மாதிரி கத்தோலிக்க திருச்சி போய் கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். மாதாவை கும்பிடக்கூடாது. ஒரு முறை ஒரு 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 ஃபங்க்ஷன் நடந்தது, பாஸ்டருக்கு ஏதோ ஒரு பாராட்டு விழா, அவர் ஏதோ பெரிய நிகழ்ச்சி பண்ணனால அவர் என்னை கூப்பிட்டா, ஐயா நீங்களும் வாங்கையா, ப்ளீஸ் வாங்கையா, நீங்க மேடைக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே, நண்பனுங்கிற முறையிலே நான் அங்கி போட்டு போகல, நான் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நான் போயிருந்தேன். அங்க போயிருந்த, ஏன்னா நம்ம அப்படி போய் ஸ்டேஜில் உட்காந்தோம்னு வச்சுங்களேன், அங்கி போட்டோம்னா நம்மளை பெரிய போட்டோ எடுத்துட்டு, ஆஹா பா உங்க பங்கு சாமியார் எங்க நிகழ்ச்சிக்கெல்லாம் வர்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பில்டப் பண்ணிடுவாங்க, ஏமாத்துறது. நான் போனேன் பேண்ட் ஷர்ட்டோட போயிருந்தேன். போன பிறகு அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பாஸ்டர் அங்க கூட இருந்தவங்க எல்லாம் கொடுத்த மரியாதை பார்க்கணும். அந்த அம்மாவுக்கு பொன்னாடை போத்தி மாலை போட்டு இவர் காலத்தொட்டு கும்பிடுறது, அம்மா தான் எனக்கு அப்படி, எங்க அம்மா இல்லைன்னா நான் அப்படி இல்லை, எங்க அம்மாவுக்கு தான் சொல்லிட்டு அவரும் அவங்க அம்மாவும் அவ்வளவு உயர்த்தி பேசுறாங்க. அது தப்பே கிடையாது. தாய் தான் சிறந்த கோயில். அவங்க அவங்க இல்லைன்னா நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நான் ஃபாதரா இருக்கேன்னா என் அருமை தாய் அன்னமரி அவங்களுடைய, திருமதி அன்னமரி அவங்களுடைய கடுமையான உழைப்பு, அறிவுரை, வழி நடத்துதல். எங்க வீட்டுல எல்லாத்தையும் விட எங்க அம்மா என்னை தான் போட்டு அடிப்பாங்க, ஒழுங்காடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிப்பாங்க, குறும் பண்ணுவேன் நிறையா. ஆனா அடி பின்னி எடுத்துருவாங்க, நீ சாதாரண அடியில அப்படி ஒழுங்குபடுத்தினால் தான் இன்னைக்கு இங்கு முன்னால் குருவாக நினைக்க என் தாயை இப்பொழுது நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். திருமதி அன்னமரி அவர்களுக்கு கடவுள் சார்பாக அவருக்கு நன்றி கூறுகிறேன். என்னை எல்லா ஃபாதர்ஸ்ட கூட்டிக் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, சபைகளுக்கு கொண்டு போவாங்க, எல்லா குருமடத்தை கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு ஃபாதர் பாருங்க, இவனு சாமியார் நல்ல பையங்க, இவனு சாமி ஏதாவது செமினார் சேர்க்கணும் அப்படின்னாங்க. ஒரு நாள் கூட எனக்கு வற்புறுத்தம் அது கிடையாது, நானா தான் போனேன். ஆக தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கட்டாயம் நாம் செய்யணும். அவர் அந்த மேடையில பயங்கரமா பேசுறார். அவங்க அம்மாவுக்கு, அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு, அப்பாவுக்கு கூட இல்லை, அவங்க அம்மாவுக்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்ப அதெல்லாம் ஃபங்க்ஷன்ல முடிச்சு சாப்பிட்டு முடிச்சானு கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு, இங்க வாங்க ஃப்ரெண்டு, வாங்க வாங்க அவனை கூட்டிட்டு போய் தனியா கூட்டி நிக்க வச்சு ரொம்ப சந்தோஷம். உங்க அம்மாவுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்தீங்கன்னு ரொம்ப அவர் சந்தோஷம். ஐயோ ஃபாதர், நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா எங்க அம்மா தான் ஃபாதர், எங்க அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, எங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாத்தி படிக்க வச்சு சாப்பாடு போட்டு காப்பாத்தினாங்க, ஒரு சம்பளம் தான். எங்க அம்மா அப்படி அவ்வளவு 1000 ரூபா பேசினார், தப்பே கிடையாது. உங்க அம்மா கொடுக்க வேண்ட மரியாதை இப்ப நீங்க மேடையில செஞ்சீங்க, பாராட்டு. அப்படி பார்த்தார், ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி, நீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தது நன்றி அப்படின்னு சொன்னார். ரொம்ப என்னை பாராட்டினா நன்றி சொன்னார். இப்ப நான் சொன்னேன், ஃப்ரெண்டு உங்க அம்மாவை எப்படி இவ்வளவு மதிப்பு கொடுத்தீங்களே, அதே மாதிரிதான் அன்னை மரியாளுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அவங்க தெய்வம் கிடையாது, இயேசுவுக்கு இணையானவங்க கிடையாது, இறை மகனை பெற்றெடுத்த ஒரு தாய் மனுஷி. உங்க அம்மாவுக்கு எப்படி ஒரு பெரிய மரியாதை கொடுக்குறீங்க இல்லையா, அதே போலதான் எங்க அன்னை மரியாளுக்கு, ஆரோக்கிய மாதாவுக்கு, ஆரோக்கிய அவங்களுக்கு பல பேர் வச்சுட்டு அன்பின் மிகுதியினால நம்ம அவங்களை ஆரோக்கியம்மான்னு சொல்றோம், ஆரோக்கிய தாயின்னு சொல்றோம். கார்மேல் மலையில காட்சி கொடுத்தாங்க, செய்து கொடுத்தாங்க, அவங்களுக்கு கார்மேல் மாதா அப்படின்னு அங்க எங்க செல்லமா கூப்பிட்டுக்கிறோம். பாத்திமா காட்சி கொடுத்தாங்க, அவங்க பாத்திமா மாதா அப்படின்னு சொல்லுறோம். இப்படியாக ஒவ்வொரு செல்லமா பேர் வச்சு அழைக்கிறோம் அம்மாவுக்கு. தாயை எப்படி வேணா நாங்க உரிமையா கூப்பிட்டுக்கலாம்ல, எங்க அம்மாவுக்கு கடவுள் கல்வாரியில என்னைக்கு இதோ மகன் பிள்ளைன்னு சொன்னா தாய் அப்படின்னு சொன்னாங்களோ, இன்ன வரைக்கும் நாங்க தாயை தான் அழைச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறோம், வணக்கம் செலுத்துக்கிறோம். மனிதர்களை விட அதிகமான ஒரு முக்கியத்துவம், ஏன்னா அவங்க இல்லைன்னா இயேசு வந்திருப்பாரா இல்ல. சொல்ல 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 கடைசியில ஒன்று சொன்னார், எங்களுக்கு தெரியும் ஃபாதர், எங்களுக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க கத்தோலிக்க திருச்சபை வந்து அவங்க மாதவ தெய்வமா கும்பிடுறதில்ல, ஆனா ஒரு மரியாதை சதை எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஃபாதர் அப்படிங்கிறார். அப்புறம் ஏங்க உங்க மக்களுக்கு சொல்லலாம்ல, அது ஊறி போச்சு, பொறையோடி போச்சு, அதை நான் தடவு, நான் தனிப்பட்ட முறையில அன் மரியாளுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்ற, அதைத்தான் நானும் செய்கிறேன் அப்படின்ற. அன்பிக்கினேவர்களே,
ஒருத்தரை அசிங்கப்படுத்தணும், ஒருத்தரை அழிக்கணும், கேவலப்படுத்தணும்னு நினைச்சிட்டா என்ன வேணாலும் சொல்லலாம். தே ஆர் சோ ஃப்ரீ. ஒரு பெரிய தேர் இஸ் அ லாட் ஆஃப் ரூம் ஃபார் குவெஷனிங் எனி திங். எதை வேணால் கேள்வி கேட்கலாம். வேண்டாத மருமக பட்டா குத்தம் தொட்டா குத்தன மாதிரி அன்னை மரியாள் என்ன வேணாலும் சொல்ல, அன்னை மரியாதை பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், நன்றி கெட்ட மனம் இப்படித்தான் பேசும். இயேசுவை பெற்றெடுத்த தாயே எப்படி உனக்கு மனசு வரும், நீ யாருயா, நீ என்ன மனுஷன் தானே, கடவுள் உன்னை தேர்ந்து கொள்ளவில்லையே, உங்க அம்மாவை நீ இவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்க, அன்னை மரியாள் இறைவனினுடைய மகனை இயேசுவை பெற்றெடுத்த ஒரு மனுஷி எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கணும், பரிசுத்தமானவர். உங்க அம்மா பத்தி பேசணும் நீ ஒத்துக்குவியா? நெஞ்சு சட்டை பிடிச்சி பயங்கரம் என்ன செய்யணும் செய்வேன் இல்லையா? அன்னை மரியாதை பத்தி கேவலமா பேசினா கூட கத்தோலிக் திருவை அதிகமான இதுவரைக்கும் யாருமே சண்டை போட்டது கிடையாது. பேசணும் பேசிட்டு போகணும்னு சொல்லிட்டு கத்தோலிக் திருவை இந்த மாதிரி கீழ்த்தரமா கீழே இறங்கி போய் அவங்களோட கூட நின்னோம்னா நம்மளும் கீழ்த்தரமா போயிருவோம்னு சொல்றதுக்காக அவங்களை பத்தி பேசுறது இல்லை. அறியாமல் செய்கிறார்கள் பாவங்களை மன்னியும், புரிஞ்சுக்காம பேசுறாங்க. இங்க பாக்குறோம் இந்த செய்தி என்னன்னா, இயேசுவே மாதா பாத்து யார் என்ன தாயின்ட்டார் இல்லைங்க, அதுதான் நாங்கள் சொல்றோம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயை உயர்வாகத்தான் பேசுகிறதை பார்க்கணும். பொதுவா சொல்லுவாங்க, வி மஸ்ட் ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ், இரண்டு வாக்கியங்களுக்கும் இடையே ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கு மறைஞ்சிருக்கிற உண்மைகளை ஆழமா படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்பாங்க. வி மஸ்ட் ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ், இந்த ரெண்டுக்கு இடையில அதுக்குள்ளே மறைந்திருக்கிற உண்மைகளை புரிஞ்சுக்கணும். மேலோட்டம் படிச்சுட்டு போலாம், நான் பைபிளை 10 தடவை படிச்சுட்டேன், 20 தடவை படிச்சு சும்மா படிச்சுட்டு போலாம். ஆழமா படிச்சா ஒரு வாழ்நாள் முழுதும் ஒரு பைபிள் 1 தடவை கூட படிக்கும். ஒவ்வொரு தடவையும் முதல் தடவை படிச்சேன், 2வது தடவை படிக்கும் போது கொஞ்சம் அதிகமா புரியும், 3வது தடவை படிக்கும் பொழுது நல்லா புரியும். ஆக நிறைய படிக்க படிக்க நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய ப்ரொடெஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பைபிள்ல கத்தோலிக்கு திருச்சபை குற்றம் கண்டுபிடிச்சு அவங்க தப்புன்னு காமிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் வசனம் இருக்கு தேடிக்கிட்டே இருப்பாங்க. உன்னை அதுக்காக படிக்க சொன்னாங்க, உன் சுய லாபத்துக்காக உன் பிசினஸுக்காக படிக்க கூடாது. நான் சேலஞ்ச் பண்றேன், ஓகே, நீ தசம பாகம் மட்டும் இல்லாம மக்கள்கிட்ட இருந்து காணிக்க வாங்க முன்னால் சபை நடத்த முடியுமா? நச்செய்தி பண்ணி ஆட்டுவியா? அதெல்லாம் சரி விட்டுங்க, அதை பத்தி பேச பிரயோஜனம் இல்லை. இங்கு இயேசு தன் தாயை உயர்வாகத்தான் பேசுகிறார். என்ன சொல்றாரு அவர்? இதை தன்னிடம் கூறியவரை பார்த்து என்ன சொன்னாரு? அந்தோ உன் தாயும் சகோதரர்களும் மூட பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். இயேசு தன் தாய் சகோதரர் குடும்பத்தில் எல்லாத்தையும் உறவுகளெல்லாம் விட்டு விட்டு ஊர் ஊராக போய் பேசிட்டு இருக்கிறார். என் பையனை பார்த்து மாசக்கணக்காகி போச்சு, ஆமா அண்ணனை பார்த்து தம்பியை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சு, மாமாவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, யாரை போய் பார்க்கலாம் போய் பேசலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க. கூட்டத்தொடர் கூட்டமா தான் நிக்கிறாங்க. இயேசு கண்டுக்க மாட்டேங்கிறார். அந்த அளவுக்கு இயேசு கருமமே கண்ணாகினார் என்பது போல அவர் தம்முடைய நற்செய்தி பணியில ஊர் ஊராக பேசி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் மரியாள்கிட்ட போய் என்னம்மா உன் பையன் ஊர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கிற, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, ஒரே ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு தோசை போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி கண்டு எடுத்து தூங்குறாரு, மரத்தடிக்கு போறாரு, ராத்திரிலாம் அதிகாலையில் பார்த்தா அங்க காட்டுக்குள்ள உட்காந்து கை வச்சு ஜாம் உட்காந்து முழங்கால் போட்டுக்கிட்டு இருக்க, என்னமோ ஆகி போச்சு பையனுக்கு, போய் கூட்டிட்டு வா. ராத்திரி முறை பாக்குற, ராத்திரி முறை மலை மேல உட்காந்துக்கிட்டு இருக்கிற, ஏதோ மிருகம் அடிச்சு போச்சுன்னா என்ன பண்றது, என்னமா நீ போய் பையனை கூட்டிட்டு வா. இப்படி எல்லாரும் பேசுறது பார்த்து உன் பையனுக்கு ஏதோ பித்து பிடிச்சது போல தெரியுது, எல்லாரும் உன் பையனை சாகடிக்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்கம்மா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உன் பையனை துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு 10 பேர் 20 பேர் நின்று கேள்வி மேல கேள்விப்பட்டு அவரை இயேசுவை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. போமா போய் பாருங்க. ஏடா நீங்களும் அண்ணன் கூட சித்தமாக பெரிய மக்கள் இருக்கீங்களா? போகடா. மரியா பையன் அங்க வர அவளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், போய் போகடா, என்னன்னு போய் கேளுங்கடா, போங்கடா.
எல்லாம் ஓடுறாங்க, உடனே அந்த கூட்டத்தோட நிக்கிறாங்க. கண்டுக்கவே இல்லை, அவர் வாழ்ந்து போதிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு ஆள், ஏங்க இங்க பாருங்க, உங்க அம்மா இங்க நிக்கிறது, அண்ணன் தம்பியில நின்றுட்டு இருக்கோம், ஏதோ பேசிட்டு வாங்க அப்படின்னு. கோபம், அவர் நச்செய்தி பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பயங்கர கோபம் இருக்கும், யார் என் தாய் அப்படிங்கிறார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து அழகா போதிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல இவன் கருணி பூந்த நாடு அம்மா பத்தி இவன் சொன்ன உடனே கோபம் வருது. தந்தையின் அலுவலில் நான் இருப்பது உனக்கு தெரியாதா என்று அம்மாவிட கேட்டார்லங்க. சின்ன வயசுல 12 வயசுல ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, நான் தந்தையின் அலுவலை செய்வதுன்னு உனக்கு பொறுக்காதே, தடை செய்யக்கூட செய்யறீங்களே, உங்களுக்கு தெரியாதா என் தந்தையின் வேலை என்ன செய்யணும் செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப இங்க சொல்ற தந்தையின் பணியை செய்து கொண்டிருக்கிற போல தாயும் சகோதரி பத்தி ஏன் நீ பேசுற அப்படின்னு சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார், அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். உடனே இதுதான் பிராட்டிசம் பிடிச்ச பத்தியா, சாம் இயேசுவே சொல்லிட்டாரு அது என் தாய் கிடையாட்டாரு, அப்ப நம்ம தாய் எடுத்துக்கூடாதுங்க, அவங்களே சொல்லிட்டாருங்க, கேனத்தனமே பேசக்கூடாது. இது சில்லறத்தனமான கேள்வி, அறிவு இருந்தபோல கேட்கக்கூடாது, யோசிச்சு பார்க்கணும். இல்ல நான் தடுத்து கண்ணை முடி, ஆ எனக்கு இல்ல, யானை வெள்ளதான், யானை வெள்ளதான், அட கண்ணை தொந்து பாடுறா கருப்பு, ஆஹா இல்ல, கண்ணை மூடிட்டா அப்படித்தான். அறியாமை குருட்டுத்தனத்தை கொடுக்கும், புதியதையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு நிறைய கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றணி தூரும் மணற்கேணி, அதுபோல டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பழைய மூட பழக்க வழக்கம், சந்தேகங்கள், அரைகுறையான சிந்தனைகள், அரைகுறையான முடிவுகள், தவறான சிந்தனைகள் எல்லாம் மறைஞ்சு போகும். நிறைய படிக்கணும். கண்டதை தின்றவன் குண்டனாவான், கண்டதை படித்தவன் பண்டிதனாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய படிக்க 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 சந்தையெல்லாம் போகும். நீ நல்ல ப்ராட்டஸ்ட்ல பாத்தீங்கன்னா, ரொம்ப விவரமான நல்லா படிச்சவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த அறகுறை பாருங்க, ஏதோ 3 வருஷம் அங்க படிச்சுட்டு வந்துட்டு இவங்க சொல்லி கொடுத்தாங்க பாரு, இதுதான் நம்ம பொழப்பு, இப்படித்தான் பொழைக்கணும், இப்படி வச்சா சபை ஆரம்பிச்சு காசு சம்பாதிக்கணும்னா, அவன் மோசம் சொல்லணும், அங்க இருக்கிற ஆளுகள் திருடி கொண்டு வந்து நம்ம சபையில ஆட்டுக்குட்டியில பட்டியல சேர்த்துக்கணும், காசை போடுக்கணும், காசை போடுக்கணும், படிச்சு நான் தின்று கொழுக்கணும் அதுதான். ஆனா விவரமானவங்க பாருங்க ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க, எல்லாவற்றையும் பற்றி கொள்வாங்க. சரி, அந்த காலத்துல கத்தோலிக்க திருச்சி மோசமா சொன்னாங்க, சரி என்னதான் கத்தோலிக்க திருச்சபில சொல்லி இருக்கிறாங்க, மாதவ வணக்கம் என்ன, புனிதர் வணக்கம்னா என்ன, பாப்பரசம்னா என்ன, நற்கரணினா என்ன, திருவருட் சாதனங்கள் என்ன, ஏன் வீட்டு கோயிலெல்லாம் சுரூபங்கள் வச்சிருக்கிறாங்க, மக்கள் அதை எப்படி பயன்படுத்துறாங்க, என்ன அங்க திருச்சபை சொல்லி கொடுக்குது, மக்கள் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் ஆழமா படிச்சுக்கிட்டோம், படிச்சு தெரிஞ்சுக்கோ, ஓ இதுதானா, தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கானுங்க, விவரம் இல்லாம கண்டதி போட்டு அவன் கோபத்தின் படி சொல்லியிருக்கான், பிரிக்கிறதுக்காக சொல்லி வச்சிருக்கான், அப்படி இல்லை என்று கத்தோலிக்க திருச்சி இப்ப புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் ஒன்னும் புரியாம மரமண்ட மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாம் இன்னும் அந்த பழசை வச்சுக்கிட்டே தொங்கிட்டு கிடப்பான். கத்தோலிக்க திருச்சி சுரம் வச்சிருக்கிறாங்க, சிலை வச்சிருக்கிறாங்க, சிலை வழிபாடு பண்றாங்க, மாதா கும்பிடுறாங்க, சத்தவங்களுக்கு பூச வைக்கிறாங்க. போய் நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கங்க. இப்பதான் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை இப்பதான் பதில் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த மாதிரி பேசுறவங்க அளவுக்கு மீறி ரொம்ப பேசுற பிறகுதான் இது லாயக்கப்படாது. கரட்டு காட்டுக்கு மொரட்டு மம்புட்டி, மட நாய்க்கு தடி கும்புதல் நாய்க்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். ஒருத்தர் பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறானா, அது பேசாம விட்டுட்டா அது பொய்யணும், அது உண்மைன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை தெளிவா சொல்லணும். ஒரு உதாரணம் சொல்றீங்களேன், ஒரு ப்ராடஸ்டன்ட் குரூப்ல என்னைய ஃபாதரா என்னைய சேர்த்திருந்தாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல. அதுல எல்லாமே பிரிவினை சகோதரர்கள் இருக்கிற, அதுல என்னுடைய நண்பர் என் பேர் அதை சேர்த்துட்டார். நான் விவிலிய முழக்கம் இந்த வாய்ஸ் அது காசு அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன், நல்லா இருப்பேன். அதுல ஒரு பாஸ்டர் என் திட்டிக்கிட்டே இருப்பாரு, என்னைய திட்டிக்கிட்டே இருப்பார். நவம்பர் மாசம் கல்ற திருநாள் அன்னைக்கு இறந்தவர்களுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி ஒரு மெசேஜ் போட்டேன். உடனே அவரு எப்படி நீங்க இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டார். எப்படி இறந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சார், பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். நீங்க ஏன் ஃபாதர் எங்க இந்த உங்களுடைய இதெல்லாம் நச்செய்தெல்லாம் இங்க இதில் போடுறீங்க, மறையுறையெல்லாம் ஏன் இதில் போடுறீங்க, இங்க யார் கேட்குறா, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்க எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அதில் போட்டிருந்தார்.
நிறைய பேர் நீங்களே சொல்றீங்க, நாங்கள் எல்லாருமே கேட்குறோமே ஃபாதர் நல்லா தானே மெசேஜ் கொடுக்குறாரு, விவிலியம் முழக்க நல்லா தானே இருக்குது, கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனை நல்லா கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம், நீங்களே எப்படி சொல்றீங்க அப்படின்னாங்க. இறந்தவர்களை பத்தி ஏன் எப்படி சொல்றீங்க, இறந்தவர்களை பத்தி ஏன் ஜபம் பண்ணணும் அப்படிலாம் போட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், சார் இறந்தவர்களுக்காக ஜபிக்க வேணாம்னு சொல்றீங்க, ஓகே, விவிலியத்தின் அடிப்படையில லாசர் செத்து போன பிறகு நீங்க சொன்ன மாதிரி அதோடு முடிச்சுக்கலாம், ஆனா மரியாள் மார்த்தா ரெண்டு பேரும் இயேசுவிடம் கதறி அழுதாங்க. நீங்க இங்க இருந்திருந்தா சகோதரன் செத்து இருக்க மாட்டான், நல்லா புரிஞ்சுக்கங்க, சகோதரன் அவனு லாசர், அப்பா மரியாவுக்கு பிறந்தவனா லாசரு, மாரியா மார்த்தா இவங்கெல்லாம் மரியாவோ அன்னை மரியாளுக்கு பிறந்தவங்க, சகோதரன் இறந்திருக்க மாட்டான், அப்ப அவருக்கு சகோதரன் தானே. அப்ப அவ அப்படி பார்த்து இயேசு கண்ணீர் விடுகிறார். அப்ப இங்க அவர் எங்க அடக்க வச்சிருக்கீங்க, ரொம்ப நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வர்றாரு, பாக்குறாரு கல் அப்புறப்படுதுங்க, ஐயோ செத்து நாலு நாள் ஆச்சா, நாறு எடு தந்தையிட ஜெபம் பண்ணிட்டு எனக்கு செவி சாய்த்ததற்கானன்று இவர்களின் பொருட்டு நீ செவி கேட்கிறேன், லாசரை வெளியவானுங்க, உயிரோடு எழுப்பினார். ஆக இவர்கள் ஜபம் இவருடைய கதறல் கண்ணீர் எல்லாம் பார்த்து தான் இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். அதனால இறந்தவர்கள் எப்படிப்பட்ட பாவியாக இருந்திருந்தாலும் நம்முடைய ஜபத்தின் பொருட்டு ஆண்டவர் நிச்சயமாக அவர்களுக்கு நல்வாழ்வு தருவார், மீட்பு கொடுப்பார். இறந்த பிறகும் கூட இறைவன் நமக்காக நம்முடைய ஜபங்களுக்கு செவி கொடுப்பார். நித்தியத்துக்கு அவன் பாவத்துல இருந்தா கூட நம்முடைய ஜபம் நம்முடைய அன்பு அவர்களுக்காக, நம்மோடு கூட இருந்தவர்கள் அவர்கள் அறியாமல் செய்திருந்தால் அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து அவர்களால் ஜபிக்கிற பொழுது நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் இரக்கத்தின் மீது இருக்கிறது, இறந்தவருடைய பாவத்தின் மீது அல்ல, இயேசுவின் இரக்கத்தின் கருணை மீது வைத்து நாம் ஜபம் செய்து கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபை அதுக்காகத்தான் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறது, அவர்களுக்காகத்தான் கல்லறை திருநாள் அன்று இரண்டாம் நாள் நவம்பர் இரண்டாம் நாள் அவர்களுக்காக ஜபிக்கிறோம் என்று சொன்ன உடனே எங்கடா இங்க இருந்தா எல்லாத்தையும் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அடிச்சு தொலைச்சிரும்னு சொல்லிட்டு உடனே என்னை அந்த குரூப்ல இருந்து அவர் நீக்கிட்டாங்க. அதாவது விதாண்டவாதம் பண்றவங்க அவங்களுக்கு விரும்பமானதான் கேட்பாங்க, நான் மாற மாட்டேன், நீ எதுவும் சொல்ல ஒடிப்போ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நியாயமான விஷயத்தை சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, எங்க நம்ம தோத்து போயிருவோமோ அப்படின்னு கேட்ட, அது தவறு. இங்க இயேசு தன் தாயை பார்த்து யார் என் தாய் என்று சொன்னானா அதனுடைய பலன் அதனுடைய பதில் பின்னாடி வருது. என்ன சொல்றாரு, என் தாயும் சகோதரர்களும் இவர்களை யாரு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்களே விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வாத்தியின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி பரலோக தந்தையின் விருப்பத்தை ஏற்று அவருடைய திருவுளத்தை தன் வயிற்றிலே கருவாய் சுமந்து பெற்று உலகத்து கொடுத்த அந்த செயலை ஆண்டவர் சுட்டி காண்பித்து அவர் என் தாயும் ஆவார் என்று மறுபடியும் அவர்தான் தாயினிகள். தந்தையின் திருவுளப்படி நடந்தவர் யார், முதல்ல தாய் தானே, அன்னை மரியாள் தானே, அதனால தான் கடைசியில் சொல்றாரு இயேசு. எப்பவுமே நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா கடைசி பக்கத்துல கீழே பாத்தீங்கன்னா முக்கியமான செய்தி கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு போகும்போது மைண்ட்ல கடைசியில் என்ன படிச்சாங்களோ அதுதான் நிற்கும். இதுதான் பத்திரிகையினுடைய தர்மம், இதுதான் பத்திரிகையினுடைய ஒரு நுட்பம், அந்த கடைசியில சொல்லுகிற செய்தி தான் நினைச்சு நிற்கும். பள்ளிக்கூடத்து விட்டு போகும்பொழுது ஒன்னா போவோம், வீடு பிரியும் போது தப்புன்னு ஒருத்தன் அடிச்சு போட்டு நாளை வரைக்கும் மறக்காத, அது நாளை வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டே இருறான்னு சொல்லிட்டு கடைசியில போகும்பொழுது ஒரு அடி அடிச்சுட்டு போவோம் இல்லையா. அது போல கடைசியில என்ன சொல்றார், என் தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். அப்ப அவர் தான் என் தாய் அப்படிங்கிறார், நல்லா புரிஞ்சுக்கணும், அன்னை மரியாளை என் தாயின் சொல்லல, அவர் தான் என் தந்தையின் திருவிழப்படி நடந்தவர் தான் என் தாய், அவர் தான் என் தாய். கல்வாரி மலையிலே இயேசுவோடு மனசுக்குள்ள சிலுவைகளை ஆயிரம் செலவுகளின் வாழ் உன் இதயத்தை வாழ் ஊடுறும் சொன்னது போல் ஆயிரம் கத்தி வாழ் அன்னை மரியாள் இதயத்தை கிழித்து போட்டது. இயேசுவின் உடலை தன் மடியில சுமந்து இருக்கிற பொழுது அதெல்லாம் மைக்கேல் ஆஞ்சலோ பியத்தா என்கிற சுரூபத்தை இயேசுவின் உடலை இறந்து போன உடலை அன்னை மரியாள் தன் மடியிலே வார்த்து துடித்து போன அந்த நிகழ்வை காட்சியப்படுத்தியிருக்கிறார்.
சிலையாக வடித்திருக்கிறான். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இயேசு தன் தாயை மகிமைப்படுத்தினார். அன்னை மரியாள் இன்று வரைக்கும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் மக்களுக்காக ஜெபம் பண்றீங்க, நீங்களே ஜெபம் பண்றத எல்லாரும் ஏத்துக்கணும்னு சொல்றீங்க. உங்க ஜெபத்தை கேட்டு உன் பிள்ளைகள், உங்க மக்கள், சபையார் எல்லாம் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்றீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு போய் நீங்க ஜெபம் பண்றீங்க. நீங்க ஜெபம் பண்ணலாம், அன்னை மரியாள் எங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னை மரியாள் பரிசுத்த தாய், அவர் நமக்காகவே வாழுகின்றார். உலகத்தார் அனைவரையும் தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அவரா அன்னை மரியாள் நம்மளாம் பெத்தவங்க இல்லையே? இயேசு நம்முடைய சகோதரன் சொல்லுகிறோமே, அன்னை மரியாளுக்கு பிறந்தவங்களா நாம இல்லையே? இது நுட்பமான விஷயங்கள். ஞானம் இருக்கிறவர்கள் தான் இந்த நுட்பமான செய்திகளை அறிந்து கொள்ள முடியும். அன்னை மரியாளை கேவலமா பேசுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நீ உன்ன பெருசா காமிச்சுக்க அன்னை மரியாளை கேவலப்படுத்துவே, நீ பொழைச்சிட்டு போ, காசு வேணுமா பொழைச்சிட்டு உன்னை வச்சு பொழைச்சிட்டு போயிட்டே இரு. அன்னை மரியாளை கேவலமா பேசுற வேலை வச்சு கூட என்ன, எல்லா அட்டூழியும் பண்றீங்க. உங்க ஜபத்து கடவுள் கேட்பாரு. அன்னை மரியால் பரிசுத்த தாய், அன்னையும் அவங்க அவங்க எங்களுக்காக ஜபம் பண்ணக்கூடாது மக்களுக்காக. அன்னை மரியால் எவ்வளவு இடத்துல காட்சி கொடுத்துருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அன்புக்கினியவர்களே, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற அனைவருக்கும் கடமை உண்டு, உரிமை உண்டு. அன்னை மரியாதை கேவலமா பேசுவதை கூட இயேசுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், பரலோக தந்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி நீங்கள் பேசினீர்கள், தந்தையின் திருவுளத்தை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். இயேசுவின் தாயை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். உங்கள் அம்மாவை ஊர் பூரா மதிக்கணும், அம்மா பாஸ்டர் அம்மான்னு மதிக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அன்னை மரியாதை கேவலமா படுத்தீங்க. அன்புமிக்க சகோதரர், இதை கேட்டுக்கிட்டு நம்ம கத்தோலிக்க திருச்சபையினரும் கூட செம்மறி ஆட்டு கூட்ட மாதிரி அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்குங்க. சுய புத்தி வேணும், சொந்த புத்தியில யோசிக்கணும். கத்தோலிக்கத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இப்படி தப்பு தப்பா அவங்க யார் சொன்னாலும் எடுப்பார் கைப்பிள்ளையோட பின்னாடி ஓடுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நீ போறனா ஓடி போயிரு, அதை பத்தி கவலையே இல்லை. கத்தோலிக்க திருச்சபத்தை யாராலும் அழிக்க முடியாது. உடனே ஓடி போயிரு, நீ தேவையே இல்லை. நீ இங்கேயும் உருப்படியா இல்லை, நீ அங்கேயும் போனா உருப்படியா இருக்க மாட்டேன். இதை கூட நீ உனக்கு புரிஞ்சுக்கலன்னா அதை எப்படி புரிஞ்சுக்க போற நீ? யாரும் அந்த அன்னை மரியாளும் நாமும் இயேசுவினுடைய கட்டளைகளையும் பரலோக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். நல்ல தந்தையே இறைவா, பரலோக தந்தையே, எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அருளை தாரம். உம்முடைய மகிமைக்காக எங்கள் சொல்லும் செயலும் அமைய அருள் தாரம். உமக்காகவே உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே வாழ்ந்திட அருள் தாரும். இந்த மந்தாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீ வாழ்த்து பெறுவீராக. ஏனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிறுத்தின் விளைவு, மனித உழைப்பும் பயணமான தப்பத்தை முக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பை பங்கு பெற திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பும் பயணமான ரசத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய மானி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள்.
இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்திருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஒற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று முகூழியும் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டு இறைவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள் குடி மறை மாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவர செய்திருக்கும் மேலு உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு கொண்டிருக்கும் கண்களை முடியிருந்த அனைவருக்கான ஜெயிப்பு முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு குந்தும் திருமுக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர்த்தான பிடித்த மரியாள் அவருடைய கணவரான பிடித்த யோசேப்பு பிடித்த திருத்துதர்கள் இவ்வுலகிலும் முக்குந்தபராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலியா பிணிசாலயத்து மாதம் மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக மை பொழுந்தத்து மரமருள மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
புரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரன்புத்துக்காம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறிந்து உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், துணை ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருவாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அச்சிட்ட செலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திற்கிடமிருந்து எங்களுடைய சித்திரம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே